மக்களின் சேனல் கரண் டிவி. பொதுவாக புத்தகத்தை தான் புரட்டுவார்கள். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்திக்கு வழங்கிய ஒரு புத்தகமோ நாட்டையே புரட்டி பார்க்க வைத்திருக்கிறது. அந்த புத்தகத்தின் பெயர் ஜேர்னி ஆஃப் எ சிவிலைசேஷன் இண்டூஸ் டு வைகை. அரசு முறை பயணமாக டெல்லி சென்ற முதல்வர் மு க ஸ்டாலின் நேற்று சோனியா காந்தியையும் ராகுல் காந்தியையும் சந்தித்து பேசினார். அப்போது அவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஆர் பாலகிருஷ்ணன் எழுதிய ஜேர்னி ஆஃப் எ சிவிலைசேஷன் இண்டூஸ் டு வைகை என்ற புத்தகத்தை சோனியா காந்திக்கு அன்பளிப்பாக வழங்கினார். இந்த புத்தகத்தின் சிறப்பு என்ன? சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட தமிழர் பெருமைகளும் சேர சோழ பாண்டியன் மூவேந்தர்களின் சிறப்புகளும் தமிழர் பண்பாட்டின் அடையாளங்களும் அதேபோல் சிந்து சமவெளி நாகரிகத்தில் காணப்பட்ட அம்சங்களும் தமிழர்களது வாழ்வில் மட்டும்தான் பின்னி பிணைந்து தொட்டு தொடர்ந்து வருகிறதே தவிர உலகில் வேறு எந்த இனத்திலும் இந்த நாகரிக சங்கிலி காணப்படவில்லை என்பதை அரிய ஆதாரங்களுடன் எடுத்துச் சொல்கிறது இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை தேர்வு செய்து முதல்வரிடம் கொடுத்தது அவரது தனிச் செயலாளர் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் என்று தகவல். சிந்து சமவெளி நாகரிகம்தான் தமிழர் நாகரிகம் என்பதை ஒட்டுமொத்த உலகிற்கும் உரக்கச் சொல்லும் இந்த ஆங்கில புத்தகத்தை சோனியா காந்திக்கு வழங்கி இந்திய மக்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று விட்டார் முதல்வர் மு க ஸ்டாலின். கரண்ட் டிவி எல்லாமே வேற லெவல்.